இசைஞானி இளையராஜா வந்து மீண்டும் கம்பேக் அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு ட்ரெண்டி மியூசிக்கை வந்து அமைச்சிருக்காரு மாடர்ன் லவ்ங்கிற ஒரு வெப்சீரீஸில். எந்த வகையில் இது வந்து வித்தியாசமாக இருக்குது, கான்டெம்பரரியாக இருக்குது? இது முழுவதுமே வந்து ரொம்ப வித்தியாசமான பாடல்கள் தான். எல்லாரும் சொல்கிறாங்க இளையராஜா ரொம்ப அவர் கூட கடுமையாக இருப்பார், பணியாற்ற முடியாது, நம்ம சொன்னால் கேட்க மாட்டார் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. உண்மையில் அது அவ்வளவும் பொய். இப்போ இளையராஜா வந்து கம்பேக் மாதிரி நிறைய படங்கள் பண்ணுறாரோ? நிறைய படம் பண்ணுறாரு, நிறைய. இப்போ இந்த 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 ஜெனரேஷனுக்கு என்ன வேணுமோ. இந்த 2 வாரத்தில் கிட்டத்தட்ட அவரோட படமே 7 படம். உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இசைஞானி இளையராஜா வந்து மீண்டும் கம்பேக் அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு ட்ரெண்டி மியூசிக்கை வந்து அமைச்சிருக்காரு மாடர்ன் லவ்ங்கிற ஒரு வெப்சீரீஸில். அதை வந்து இயக்குனர் தியாகராஜன் குமாரராஜா தான் ஒருங்கிணைச்சி பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக் பற்றி, அவருடைய அந்த ஒரு புதுமையான இசை பற்றி பேசுறதுக்கு பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள் வந்திருக்காரு, அவரை நாம் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இந்த மாடலில் அந்த பாடல்கள்லாம் கேட்டிங்களா? ஆமாம்மா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக வந்து இணையத்தை வந்து கலக்கிக்கிட்டு இருக்கு. அந்த படத்தில் அந்த மாடர்ன் லவ் இன் சென்னை அந்த இணையத்தொடர், அதில் வந்து 3 படங்களுக்கு வந்து இளையராஜா இசையமைச்சிருக்காரு. அதில் ஒரு படம் இயக்குனர் இஎம்ஐஎம் பாரதிராஜா அவர்கள் இயக்கிய படம். எல்லாத்துக்கும் ஹெட்டாக வந்து தியாகராஜன் குமாரராஜா அதை ஒருங்கிணைச்சிருக்காரு, அவரும் படம் பண்ணியிருக்காரு. அதில் இதில் வந்து 3 படங்களுக்கு வந்து இளையராஜா மியூசிக். அந்த 3லேயும் மொத்தம் 13 ட்ராக்கு, 13 ட்ராக்கில் 3 வந்து இசை கோர்வை, பாடல் வரிகள் கிடையாது, இசை கோர்வை. அந்த இசை கோர்வை ஒவ்வொன்றும் வந்து காலம் நமக்கு அளித்த கொடை மாதிரி தான் அதை சொல்லணும். ஏன்னா இளையராஜாவோட அந்த இசை, அந்த வற்றாத இசை நதி உண்மையிலேயே, உண்மையிலே அந்த காலத்துக்கு நம்ம கூட்டின்னு போயிட்டார். அவ்வளோ பிரமாதமான ஒரு இசை கோர்வை. அதில் வந்து அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அந்த குரல் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருப்போம், 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருப்போம். அப்போல்லாம் இளையராஜா எப்படி இருந்தாரோ அதே இளமையோட, அதே குரல், அதே இளமையோடு இருக்குது. எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. 80 வயதில் வந்து ஒருத்தரால் பேச முடியுமான்னா அதுவே ஆச்சரியம். ஒருத்தர் கோர்வையாக பேசுகிறதே வந்து ஆச்சரியம். ஆனால் அவர் சிறுப்பு சிறு இல்லாமல், தள்ளாட்டம் இல்லாமல் ரொம்ப துள்ளலாக வந்து பாடுறாரு, ரொம்ப சந்தோஷமாக அந்த கேட்க. எந்த வகையில் இது வந்து வித்தியாசமாக இருக்குது, கான்டெம்பரரியாக இருக்குது? இது முழுவதுமே வந்து ரொம்ப வித்தியாசமான பாடல்கள் தான். நீங்கள் அதில் அந்த 3 இசைக்கோர்வையில் ஒன்று வந்து காமத்துப்பால் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு இசைக்கோர்வை, அந்த பிராஸ் கருவிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கருவிகள் வச்சு வந்து முழுக்க முழுக்க அந்த கருவிகள் வச்சு அந்த இசைக்கோர்வை கொடுத்துருக்காரு. நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, கேட்டு பாருங்க. நான் தொடர்ந்து அந்த இதை கேட்டேன். அது நீங்கள் அந்த பாடலை கேட்டு முடிக்கும்போது அந்த தலைப்பை ஒரு வாட்டி வந்து பாருங்கள், காமத்துப்பால் அந்த தலைப்பை பாருங்கள். எப்படி அந்த மனுஷனுக்கு வந்து இப்படி ஒரு இந்த இந்த இளை இந்த தலைமுறையோடு சேர்ந்து பணியாற்றும் போது இப்படி ஒரு இசை வருது எப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த தொடர்களை ஒருங்கிணைச்ச தியாகராஜன் குமாரராஜா வந்து அண்மையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அவர் அதில் சொன்னதே என்னென்னா, இன்றைய இளம் படைப்பாளிகள் அத்தனை பேரும், அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு கோரிக்கை நான் விடுறேன், எல்லாருமே ஒரு முறை, இது கம்பல்ஷன் இல்லை, ஆனால் வந்து நான் சொல்கிறேன், ஒரு முறை வந்து இளையராஜா கிட்ட பணியாற்றுங்க, அவரை வச்சு பணியாற்றுங்க. உங்கள் படங்களுக்கு, உங்கள் படங்களுக்கு தனி நிறம் கிடைக்கும், நீங்கள் எதிர்பாராத ஒரு, உங்கள் படைப்புக்கே ஒரு எதிர்பாராத ஒரு நிறம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதை தான் நான் ஆக்சுவலாக நம்ம முதல் வீடியோவில் இதை சொல்லணும்னு நினச்சி நான் மறந்து. அவர் தியாகராஜகுமார் இன்னொன்று சொல்கிறாரு, பாரதிராஜா இவங்களோட ஒர்க் பண்ணது என் லைஃப்பில் முக்கியமான ஒரு இது, அதை வந்து ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்து அவர் சொல்லிட்டார். ஆமாம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இந்த தமிழ் சினிமான்னு இல்லை, இந்த படைப்பால் தமிழ் சினிமா படைப்பாளிகள் அல்லது சினிமா படைப்பாளிகள், சினிமா விஐபிகள், பிரபலங்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை எல்லாம் அப்படியே சுருக்கிட்டே வாங்க, இவங்க அத்தனை பேரும் சுருக்கிட்டே வாங்க, கடைசியில் ஒருத்தர் மட்டும்தான் மிஞ்சுவார், அவர் இளையராஜான்னு சொல்கிறார். அதாவது அந்த அந்த படை அவரோட படைப்பாற்றலை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு, புரிஞ்சுக்கணும், அவரோட இருந்தால் நம்ம கலையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஆமாம், அந்த அதை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனால தான் இதை சொல்ல முடியும்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி அவர் வந்து அதை முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கார் இளையராஜா. கூட பணியாற்றும் போது வந்து அவர் எந்தளவு நெகிழ்வுத்தன்மையோடு பணியாற்றுறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க இளையராஜா ரொம்ப அவர் கூட கடுமையாக இருப்பார், பணியாற்ற முடியாது, நம்ம சொன்னால் கேட்க மாட்டார் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. உண்மையில் அது அவ்வளவும் பொய்.
ஏன்னா நமக்கு என்ன வேணும்னு அவர் தான் கேட்குறார். கேட்டு கேட்டு வந்து சொல்கிறார். இப்போ அவரே சொல்கிற மாதிரி ஒரு 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 இசை தொகுப்பு அவர் ஒரு இசை கோர்வையை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு வந்து அவர் அந்த இதுக்கு வந்து அடுத்து நோட்ஸ் எழுதவும் போயிட்டார். ஆனால் இவருக்கு அந்த இசை பிடிக்கலை. பிடிக்கலைன்னா அவருக்கு ஒட்ட மாட்டேங்குது அந்த தியாகராஜன் குமாரராஜாவுக்கு. அதை வந்து அவர் மாலை வரை பொறுத்திருந்து மாலையில் சொல்கிறார் இளையராஜா கிட்டே. அதுக்கு அவர் திருப்பி கேட்டார், ஏன் அதை இப்போ சொல்கிற, அப்போயே சொல்ல வேண்டியது தானே, நம்ம டைம் எவ்வளோ டைம் வேஸ்ட்டாக போச்சு பார்த்தியா, அப்போயே சொன்னால் மாற்றி கொடுத்துட்டு போகிறேன். வெளியே போயிட்டு அவர்கிட்ட சொல்ல எனக்கு முடியல, சொல்றதுக்கு பயமா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இதை வந்து அவர் உடச்சி சொல்லிட்டார். இப்போ இளையராஜா வந்து கம்பேக் மாதிரி நிறைய படங்கள் பண்ணுறாரோ, நிறைய படம் பண்ணுறாரு, நிறைய இப்போ இந்த 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 ஜெனரேஷனுக்கு என்ன வேணுமோ, இந்த தலைமுறைக்கு என்னென்ன திரை வடிவம் கை வந்திருக்கோ அதுக்கெல்லாம் கூட வந்து அவர் இசை கொடுக்கு. இப்போ இந்த நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் அந்த இதுன்னு ஒரு ஒரு சீரீஸ் ஒன்று வரப்போகுது இவரோட இசையில். அதோட அடுத்த பாகம் வந்து ஜூலையில் வந்து வெளியாகுது. அதுக்கு ஒரு இசைக்கு ஒரு போட்டிருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப மியூசிக் ஸ்கூல்னு கூட ஒரு படம், அதில் கொஞ்சம் இந்த ரைமிங்கான பாடல்கள் மாதிரி ஒன்று, அதுக்கும் இளையராஜா தான் இது பண்ணியிருக்காரு. இந்த அது கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு இல்லை. இந்த இரண்டு வாரத்தில் கிட்டத்தட்ட அவரோட படமே ஏழு படம், இசை வெளியீடு பட வெளியீடு எல்லாம் சேர்ந்து ஒரு ஏழு படம். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, இரண்டு வாரத்தில் ஏழு படம், எந்த மியூசிக் டைரக்டர் இந்த காலத்தில் வயதில் இந்த காலத்தில் யாராவது பண்ணுறாங்களா? ஒரு படம் முடிக்கிறதுக்கு 6 மாதம் எடுத்துக்கிறாங்க. பட் அவர் அப்படி இல்லாத ஒரு ஜஸ்ட் லைக் தட் போகிறப்போக்கில் வந்து அடிச்சு விட்டு போகிறார். மியூசிக் ஸ்கூலில் வந்து படம் முழுக்க பாட்டு தான், அது படமே வந்து பாட்டு தான். அது ஒரு கிளாசிக்கல் ஹாலிவுட் ஸ்டைலில் படம் அது. அது ஒரு சிலருக்கு தான் அது பிடிக்கும். அது பெருசாக வந்து படமாக வந்து அது பெரிய வரவேற்பு இல்லைன்னாலும் இசையாக படத்தில் வந்த பாடல்களை கேட்டால் ரொம்ப நல்லா. நான் படத்தை வந்து அந்த இசைக்காக தான் பார்த்தேன். இசை நம்மளை உட்கார வச்சுது, பார்க்க சொல்லிச்சுது. இல்லை காலகட்டங்கள் வெவ்வேறு காலகட்டம், 80கள் 70களில் தொடங்கின ஒரு பயணத்தில் வந்து 2023 கூட இளையராஜா அவர் இசை அந்த பாடல் காட்டு மல்லி பூத்திருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அது வந்து அவங்களுடைய கலைத்திறன், நம்மளுடைய ஆளுமை தான். ஒரு ஒரு மருத்துவர் ஒருத்தர் இந்த சிவகங்கையிலேருந்து அடிக்கடி எழுதுவார்ல, முகநூலில் எழுதுவார். அந்த மருத்துவர் வந்து இந்த வழிநடுக காட்டு மல்லிக்கு ஒரு விளக்கம் எழுதியிருந்தார். நீங்க படிச்சீங்களா? படிக்கல. அந்த அந்த பாட்டுக்கு ஒரு விளக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கும்போது கூட அது தெரியல. அவர் எழுதியிருக்கார், முதல் வரியில் ஆரம்பித்து கடைசி வரி முடிகிற வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து அந்த கோர்வை விட்டு போகவே இல்லை. ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அந்த முதல் வரியிலேருந்து கடைசி வரி இருக்கு, அந்த பாடல் அந்த லிங்க் இருந்துகிட்டே இருக்கு, கதை மாதிரி சொல்லப்படுது. இது வந்து மிகப்பெரிய எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்படி எழுத முடியுமா இந்த காலத்தில் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குன்னு எழுதியிருக்கார். அந்த மாதிரி ஒரு காலங்களை தாண்டி வந்து ஆச்சரியப்படுத்துற ஒரு கலைஞனா வந்து இளையராஜா இருக்கார். நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். அதான் அவரு அவர் இளையராஜா ஒரு பேட்டியில ஒரு அவரோட அந்த ஒரு ஒரு ஷார்ட் மட்டும் போட்டிருந்தாங்க. உங்களை வந்து எட்வைட் பிடிச்சவர்னு சொல்கிறாங்களேன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு சொல்கிறார் அவர், நான் எட்வைட் பிடிச்சவன், ஆமாம் நான் எட்வைட் பிடிச்சவன் அப்படின்னு என்ன சொன்னால் இதை சொல்கிற அவனுக்கு எவ்வளோ எட்வைட் இருக்கும் அப்படின்னு யோசிப்பாருங்கன்றார். அது நான் முன்னே கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ராஜா சாரோட அந்த 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 ஷார்ப்னஸ் இருக்குல்ல, கத்தி மாதிரி ஒரு ஷார்ப்னஸ் அது. இந்த வயசுலையும் கூட நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி பதில் சொல்லுவார் அவர். இப்போ இளையராஜா வந்து கம்பேக்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இந்த மாடர்ன் லவ் இதை வச்சு முன்னிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ இதை பார்த்து அல்லாட்டி இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நடிகர்கள் இப்போ ரஜினி, கமல், அஜித், விஜய், அந்த அவங்களோட படங்கள், அவங்க படங்களுக்கு இசையமைக்கிற வாய்ப்புகள் இவரை நோக்கி வருமா, எப்படி இருக்கும்? வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரஜினிக்கும் கமலுக்கும் வந்து ஆளுக்கு ஒரு 100 படம் பண்ணியிருப்பார் இளையராஜா. ரஜினியோட 170 படங்களில் எப்படியும் ஒரு 90 படமாவது இளையராஜா மியூசிக் பண்ணியிருப்பார். கமல் ஏற்கனவே சொல்லிட்டார், 100 படத்துக்கு மேலே கமலுக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்கார். கமல் வந்து எப்பயுமே இளையராஜாவை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஆர்வம் அவருக்கு எப்பயுமே இருக்கும். அதாவது இளையராஜாங்கிறவர் வந்து அவர் மனசுக்கு நெருக்கமாக அப்படி வச்சுருக்கேன்னு சொல்லுவார். அதனால தான் சபாஷ் நாயுடுல இளையராஜா தான் இசை, அந்த படம் வராமல் போயிடுச்சு. அதற்கடுத்த தருணங்களில் சில வாய்ப்புகளில் வந்து இளையராஜா பயன்படுத்துறதுக்கு வந்து கமல் முயற்சி பண்ணி தான் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு வந்து விரைவிலேயே வந்து அவர் அது குறித்த ஒரு அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்குது. கமல் நடிப்போ நடிப்போ அல்லது கமல்ஹாசன் தயாரிப்புலேயோ வந்து இளையராஜா இசை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரஜினிக்கு வந்து என்னென்னா சந்திரமுகிக்கே இளையராஜா தான் இசை அப்படின்னு அவர் முடிவு பண்ணி வச்சுருந்தார். அதை மீறி தான் வந்து அவங்க வித்யாசாகரை புக் பண்ணாங்க.
அடிக்கடி வந்து அவர் இளையராஜா ஸ்டுடியோவுக்கு போயிட்டு அவரோட இசை அமைக்கிற விதம் அவரோட அவருக்கு அவர் அந்த கண்டக்ட் பண்ணுறது எல்லாம் வந்து பார்த்து பரவசப்பட்டு வருவார் ரஜினி. எனக்கு தெரிஞ்சு வந்து ரஜினி பயன்படுத்தக்கூட வாய்ப்பு இருக்குது. இளையராஜாவோட இசை வந்து எப்பயுமே வந்து தொய்வடையலை, அது எப்பயுமே அதே மாதிரி தான் இருக்குது. அந்த அந்த தலைமுறை மாறுது, அதை பயன்படுத்துகிற அல்லது அவர்கிட்ட போக தயங்குற சில படைப்பாளிகள் இருக்கிறதுனால தான் அந்த கேப். இப்போ வந்து திரும்ப அவர் எப்படிங்கிறது இந்த வயசில் அல்லது இப்போ வந்து அவர் எப்படி இருக்கார், எப்படி இசை போட்டு தரார் அப்படிங்கிறத எல்லாருமே அவர்கிட்ட பணியாற்றிய எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. வெற்றிமாறன், தியாகராஜன், குமார்ராஜா, பாரதிராஜா, பாரதி எல்லாருமே அதை ஷேர் பண்ணுறாங்க இல்லையா. எல்லாருக்குமே ஒரு வாட்டி நம்ம அவரை திரும்ப பயன்படுத்தணுன்ற ஒரு மீண்டும் ஒரு டிராவல் வரும், வரும், நிச்சயமாக வரும். ஆனால் ஒன்று என்னென்னா, நம்ம இதெல்லாம் பேசுகிறோம், இதெல்லாம் வந்து அவர் பார்வைக்கு போச்சுன்னு என்னென்னு தெரியுமா, நீ யாரையும் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கறது இவ்வளோ தூரம் பேசுகிற அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, வந்தால் வராங்க வராட்டி போகிறாங்கன்னு நினைப்பார் அவர். தமிழ் சினிமா, தமிழ்நாடு, இந்தியா அப்படின்னா ஒரு பெருமை மிகு ஒரு கலைஞன், பெருமை மிகு ஒரு ஆளும் அளிச்சம். அவரை பற்றி அடுத்தடுத்து நம்ம பேசுவோம். அடுத்தடுத்து படங்கள் இருக்குது, பேசுகிறதுக்கு படங்கள் இருக்குது, பேசுகிறதுக்கு அவருடைய படைப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது, பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.